அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இது இவர் இல்லாமல் இது ஒரு விஷயம் சாத்தியமாகாது. ஏன்னா நாங்கள் இந்த குரூப்பானது வந்து எங்கிருந்து பயணிக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும். திண்டுக்கல் ஜோதிட சங்கத்திலேருந்து நாங்கள் எல்லோரும் ஒரு டீமாக வந்துட்டு இருக்கோம். அதனால் இந்த டீமோட முதல்லிருந்தே எங்களுக்கு வந்து எல்லா விதமான தொழில்நுட்பத்திலையும் எங்களுக்கு எப்போவுமே ஆதரவும் ஒத்துழைப்பும் வித்தியாசங்களையும் கொடுத்துருக்கிறதுக்கு இந்த விருது சிஆர் அஸ்ட்ராலஜி சிறந்த தொழில்நுட்ப அலுவலர் அல்லது வல்லுநர் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அதற்கான விருதை பெற தகுதியும் முழு உரிமையும் பெற்ற திரு உதயசங்கர் அவர்களை மேடை இப்பொழுது உதயசங்கருக்கு பொன்னாடை போத்தி கௌரவிக்கிறார் நமது தலைவர். மேடம் கேடையும் கொடுத்து கௌரவிக்கிறார்கள். இது அவர் உழைப்புக்கு கிடைத்த மிகப்பெரிய சான்று. அடுத்ததாக நாம் என்ன பார்த்துட்டோம், நம்ம டீமுடைய விளம்பரத்தை பார்த்து விட்டோம், தலைவருக்கு சிறந்த நிர்வாகியை பார்த்துட்டோம், தொழில் பார்த்துட்டோம், பொருளாருக்கு அப்படிங்கிற வேடுக்காக நம்மிடையே வர்றாங்க. ஏன்னா இவங்க இல்லைன்னா எந்த நிகழ்ச்சியிலையும் நம்ம ஒரு கணக்கு வழக்கு அந்த அது ஒரு அக்யூரேட் ஆஃப் ஃபைனான்ஸ் அப்படின்னு சொல்கிறது கலெக்ஷன் ஆஃப் ஃபைனான்ஸும் அவங்க தான், அந்த ஹேண்டில் பண்ணுற அக்யூரஸி அவங்கக்கிட்ட தான். அவங்கள பற்றி நான் சொன்னால் அவ்வளோ நல்லா இருக்காது, அது நம்ம தலைவர் சொல்லுவார். அவங்க வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. உங்களில் புதிதாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பேர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இவர்கள் அனைவருக்குமே பரிச்சயமானவர் திருமதி சிவிஏ அருணா ஜோதி பொள்ளாச்சியிலிருந்து வருக. சார் நீங்கள் பேசு. அதாவது ஆரிய கூத்தாடினாலும் ஞான தங்கமே, நீ காரியத்தில் கண்வையடா ஞான தங்கமேன்னு ஒரு பாட்டு இருக்கும். எந்த வேலை செஞ்சாலும் அதில் வந்து பணம் முக்கியம், பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரியான அந்த ஒரு அமைப்பு. அப்போ அந்த வகையில் வந்து அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு சின்ன எடுத்துக்காட்டோடு சொல்லலாம். நம்ம பாத யாத்திரையை வந்து சும்மா சின்ன அளவில் ஆரம்பித்தோம் இல்லையா, அது என்ன ஆயிடுச்சு, பெரிய அளவில் ஜெய்சாண்டிக்காக போய் நிற்கவுமே அதில் நிறைய செலவுலாம் வந்துருச்சு. ஏற்கனவே வந்து நடந்து வந்திருந்தோம், நம்ம நானும் துணைவியாரும் வந்து திண்டுக்கல்லேருந்து நடந்து வந்தோம். அப்புறம் நம்ம மெம்பர்ஸ் எல்லாமே உடஞ்சத்திரத்தில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் எல்லோரும் நடந்தோம். ரெண்டு நாள் நடந்ததில் ரொம்பவே கரங்கி போயிருந்தோம் நாங்கள் ரெண்டு பேரும். அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கப்புறம் கரெக்டாக சொல்லணும்னா என்னால் உட்காரவே முடியலை, தூக்கம் அப்படியே கிறக்குது. அப்போது நான் என்ன பண்ணேன், ஏதோ ஒரு வேலையை அங்கே உள்ளே வந்துட்டு மண்டபத்திலேருந்து பழனிக்குள்ள டவுனுக்குள்ளே வந்துட்டு திருப்பி நான் வந்து கணக்கு பார்க்குறேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்ததும் என்னால் சுத்தமாகவே முடியல. அப்புறம் ஃபோன் பண்ணி நிஜமாலுமே என்னால் ஆகலைங்க அப்படின்ட்டேன் நான். அப்போது நீங்கள் கிளம்பி போங்க அப்போ நான் பார்த்துக்குறேன் அப்படின்னாங்க. அதே மாதிரி அதில் எல்லாத்தையும் அவங்க பார்த்து அந்த கணக்கு வழக்கெல்லாம் முடித்தாங்க. இது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, ஒரு விஷயத்துக்கு சொல்கிறேன். அதே மாதிரி இப்போது இந்த ஃபங்க்ஷன் நடக்குது இல்லையா, இதில் எவ்வளோ வந்து பட்ஜெட் போட்டிருக்காங்க, எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, எது எதுக்கு செலவு நிஜமாலுமே சொல்கிறேன் எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக நான் வந்து மேடையில் தான் நிற்கிறேன் ரைட்டுங்களா, ஆனால் இதை அந்த பொறுப்பை எடுத்து செய்யக்கூடிய கிட்டத்தட்ட என்னுடைய உடன்பிறவா சகோதரின்னு சொல்கிறதா இல்லை அம்மானு சொல்கிறதான்னு தெரில எனக்கு. ஏன்னா எல்லாருக்கும் அம்மா பாசம்னா என்னன்னு தெரியும் எனக்கு தெரியாது, நான் அம்மாட்டெல்லாம் வளரலை அதனால் எனக்கு தெரியாது. ஸோ அந்த வகையில் நான் அக்காட்ட வளர்ந்தேன், அவங்க நாளைக்கு வருவாங்க அப்புறம் அக்கான்னே வச்சுக்கலாம். அதனால் உடன்பிறவா அந்த அக்காவுக்கும் மிக்க நன்றியை சொல்லிக்கிறேன். உங்கள் எல்லோருடைய சார்பாகவும் பலத்த கரவசத்துக்கிடையே. இந்த தருணத்தில் சிவிஏ ஜோதி ஒரு சில வார்த்தைகள். பொள்ளாச்சி சிவிஏ ஜோதியின் வணக்கங்கள். இந்த திண்டுக்கல் குழுவில் வந்து நான் எதேச்சியாக சேர்ந்த ஒவ்வொரு மீட்டிங்லேயும் நான் அதை சொல்லிட்டு இருக்கேன். இந்த அருமையான ஒரு மேடையை அமைச்சு கொடுத்தது எனது சகோதரர் சின்னராஜ் அவரையே சாரும். முற்றிலும் அனைத்துமே அவருக்கு தான் இந்த என்னுடைய அத்தனை. நான் வந்து இப்படி முன்னால் வந்து நின்று செயல்கள் எல்லாம் செய்யறதுக்கு முழு முதற் காரணம் திரு என்னுடைய சகோதரர் சின்னராஜி தான். எல்லா பெருமையும் அவருக்கு சமர்ப்பணம். இது முருகன் அருள் இல்லாமல் எதுவுமே நடக்காதுங்கிறதுனால நம்ம பழனியில் ஒன்று சேர்றோம்.
இன்னும் சேருவோம், ஃபியூச்சர்ல இதை விட ரொம்ப அற்புதமா கொண்டு போவோம் உங்கள் அனைவருடைய துணையோடு. நன்றி. இப்பொழுது நிஜ பொன்னாடைக்கு சொந்தக்காரிக்கு இந்த பொன்னாடையை போத்த இருக்கிறார்கள் தலைவரும் திருமதி காந்திமதி மேடம் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். இப்ப நான் எதுக்காக உங்க முன்னால வந்திருக்கேன்னு சொன்னேன்னா, இப்ப நம்ம இந்த நிகழ்ச்சி வந்து இந்த வருஷம் இல்ல, சென்ற வருஷமும் அற்புதமா நடந்தது. இந்த அற்புதமான நிகழ்ச்சிகள் வந்து, ஒரு நிகழ்ச்சி நடக்கணும்னு சொன்னா அதுக்குரிய வடிவமைப்பு வேணும். ஒவ்வொரு மணித்துளிகளும் எப்படி செய்யணும், ஒரு சின்ன டைமிங் கூட மிஸ் ஆகாம அழகா வடிவமைச்சு, எங்க அத்தனை பேர் நாங்க பெர்ஃபெக்டா வேலை செய்யறோம்னு சொன்னா, இன்க்ளூடிங் தலைவர்ல இருந்து எப்படி நீங்க வரணும், எந்த டைம் வரணும், ஃபங்க்ஷனுக்கு என்னென்ன மாதிரி டைமிங், எல்லாமே நம்ம கிட்ட சொல்லி அனைத்தையுமே அழகா வடிவமைச்சு இந்த ஒவ்வொரு விழாவும் மிக 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 சிறப்பாக வெற்றி அடையறதுக்காக உறுதுணையாக இருந்தவர் வேறு யாராக இருப்பார், உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு அந்த பேரை சொல்லலாம் நீங்களே, எம்ஜி கே. எக்ஸாக்ட்லி எம்ஜி கே. கோயம்புத்தூர் கணேஷ்குமார் அவர்களுக்கு இந்த கிரெடிட் சேரும். இது எம்ஜி கேக்கு மட்டும் இல்லை, எம்ஜி கே இந்த மாதிரி டைமிங் நம்மளுக்கெல்லாம் கொடுத்து இந்த மேடையில் வந்து, மேடையில் வந்துட்டு ஒரு நாளில் ரெண்டு நாளில் 24/7 ஒரு மாசமாக செஞ்சிட்ருக்காரு. அவர் இந்த மாதிரி செயல்படுத்துறதுக்கு உறுதுணையாக இருந்த அவருடைய துணைவி மகேஷ்க்கும் நாங்கள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். இப்போ நம்ம எம்ஜி கே அவர்கள் இந்த மேடையிலே வருகிறார், நம்மளுடைய அத்தனை கரகோஷங்களும் அவருக்கே சேரும். இந்த விழா ஒரு வெற்றி அடைந்தால்தான் அந்த விழாவினுடைய சிறப்புன்னு நமக்கு தெரியும். அந்த வெற்றிக்கு எல்லாம் முழு முதற் காரணமாக இருந்தவர் கோயம்புத்தூர் கணேஷ்குமார் எம்ஜி கே அவர்கள். வருக. வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பொண்ணு இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு சிலருடைய குழப்பத்துக்கு பின்னாலும் பொண்ணு இருப்பாங்க. அதனால இன்னைக்கு சார் வந்து இந்த இடத்துல இவ்வளோ தூரம் பேசி நிப்பாட்ட முடியுது அப்படின்னா, அதுக்கு திரு மகேஸ்வரி அவர்கள் கொடுத்த, திருமதி மகேஸ்வரி அவர்கள் கொடுத்த ஒத்துழைப்பு தான். அதனால் அவருக்கு பொண்ணாட போத்துறது அவங்க தான் முழு முதற் தகுதியாக இருக்காங்க. வாங்க, அதையும் அவர் பையனே எடுத்துகிட்டு வரான் பாருங்க. ஓத்துங்க ஓத்துங்க சார், நீங்கள் நீங்கள் போத்துங்க. வரலாறு திரும்புகிறது. இதை இப்படி பாராட்டவும் செய்யலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, அதாவது வீட்லேயே இருந்து நம்மளை தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்காமல் சிஆர்னு சொல்கிறாங்கல்ல, எங்கேயோ ஓகே மாதிரியாத்தான் நீ அங்கேயே ஓயராத்தான்ற மாதிரி, நீ என்னத்தையும் ஒன்றை பண்ணு, என்னையும் தொல்லை பண்ணாமல் இருந்தால் சரி அப்படின்னு விட்டாங்கன்னு எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை. சில வார்த்தைகள். அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சி முழுசாக நடக்குது, நல்லா நடக்குதுன்னா கண்டிப்பாக நிர்வாகிகள் கூட எல்லாம் வேலை செய்கிற எல்லாத்தோட ஒரு கோஆர்டினேஷன் தான். போன வருஷம் இதே மாதிரி தான் நடந்தது, ரொம்ப அருமையாக நடந்தது. இந்த வருஷமும் நல்லா ஸ்டார்ட் ஆகிருக்கு, நாளைக்கும் நல்லா நடக்கும்னு எதிர்பார்க்குறேன். அனைவருக்கும் நன்றி. அடுத்ததாக வந்து நம்ம நிர்வாகிகள் பார்த்துட்டோம். இதில் வந்து இந்த வருஷம் எப்படி எடுத்துகிட்டு போகிறோம், முப்பெரும் விழா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த முப்பெரும் விழாவிலேருந்து வருடம் முழுக்க நமக்காக நான் மறுபடியும் நினைவூட்டுகிறேன். இந்த முப்பெரும் அப்படிங்கிறது என்ன கான்செப்ட் அப்படின்னா, சிஆர் ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு டீம், அதில் வந்து தலைவருடைய சார்பாக நம் அனைவரும் சிஆர் ஜோதிட சொந்தங்கள் என்ற அணியில் நிற்கிறோம். இந்த அணிக்குள்ளே நிறைய குரூப்ஸ் இருக்குது, அது மற்றவங்களுக்கும் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். சிஆர் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது தான் மெயின் குரூப். அந்த மெயின் குரூப்பில் வந்து சிஆர் சொந்தங்கள் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் பொருந்தும். அந்த சொந்தங்கள் மூணாக பிரியுது, சிஆர் ஜோதிட சொந்தங்கள், சிஆர் ஆன்மீக சொந்தங்கள், சிஆர் தமிழ் சொந்தங்கள். இப்போ இந்த சிஆர் ஜோதிட சொந்தங்களுக்குள்ளேயும் நம்ம குரூப் இருக்குது, அதில் ஆப் மெம்பர்ஸ் அப்படிங்கிறது தலைவருடைய ஆப்பில் வந்து அவங்க இருக்கிறாங்க. அந்த ஆப்புக்கான ப்ரோக்ராம்ஸ் அங்கே தனியாக வார வாரம் நடந்துகிட்ருக்கு. அதில் வந்து நடத்துறதில் அதில் ரெண்டு மூணு நிர்வாகிகள் இருக்காங்க. திரு கணேஷ்குமார் சிங்கப்பூர் அவர் வந்து வார வாரம் வந்து அந்த ஆப் மெம்பர்ஸோட மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காரு. அது போக வந்து அங்கே திருமதி சுஜாதா அந்த மற்ற உறுப்பினர்கள்லாம் வந்து ஜாமக்கோல் அப்படிங்கிற ஒரு குரூப் அதில் போயிட்டுருக்கு. இது எல்லாமே வந்து ஒவ்வொரு நிர்வாகிகளும் அதுக்குள்ளே வந்து நிர்வகித்து அந்த குரூப் டெய்லி பேஸ், வீக்லி பேஸில் போயிட்டுருக்கு. இதில் மட்டும் இல்லாமல் வார வாரம் தலைவர் வந்து
அந்த ஆப் மெம்பர்ஸ்க்காக ஸ்பெஷல் லைவ் பண்ணுறாரு. அது எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியும், சண்டே சண்டே வந்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து இந்த குரூப் ஒன்று இருக்குது, இதுக்கு கீழே ஆப் மெம்பர்ஸ் இல்லாமல் நம்ம வெளியிலிருந்து டைரெக்டாக நம்ம தலைவருடைய ஜோதிடபாணி பிடித்து இணைந்த உள்ளங்கள் அவர்கள்லாம் பயணிக்கக்கூடிய தளம் வந்து சிஆர் ஆஸ்ட்ரோ டிஜிஎல். அதை வந்து நம்ம நிர்வாகி திரு சக்தி கணேசன் நெய்வேலியிலிருந்து அட்மின் பண்ணிகிட்ருக்காரு. இப்படி வந்து அந்த நமக்குள்ளேயே நிறைய குரூப்ஸ் ஃபார்ம் பண்ணி தான், ஏன்னா ஒவ்வொரு ஈவெண்ட்டும், அது மட்டும் இல்லாமல் சக்தி கணேசன் வந்து வார வாரம் சுழலும் சொல்லரங்கம் அப்படிங்கிற நிகழ்ச்சியை வியாழக்கிழமை தோறும் நடத்திட்டு இருக்கிறாரு. நானும் உங்களுடைய வந்து ஜோதிட சொற்போர் என்ற நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கின்றேன். இது இல்லாமல் நாங்கள்லாம் சேர்ந்து காமனாக சண்டே வந்து ஜோதிட கருத்தரங்கம் வந்துட்ருக்கு, எவ்ரி வீக் சண்டே 2:30. இப்போ வந்து இந்த முப்பெரும் விழா அலுவலகத்தை கடந்த இரு சில வாரங்களாக இந்த 2-3 ப்ரோக்ராம் டிலே ஆகிருக்கு, அடுத்த வாரத்துலேருந்து அது தொடர்ந்து வந்துடும். எதற்காக இதை சொல்கிறோம்னா, இதை வந்து ஒவ்வொரு நிர்வாகிகளும் அதை செப்பனே அதை வந்து முன்னின்று நடத்தி வருகிறார்கள். இது ரொம்ப வருஷமாக தங்கு தடை இல்லாமல் போயிட்டுருக்கு. இதே மாதிரி தமிழ் சேனலும் பண்ணிகிட்ருக்காங்க, நாளை அதை பற்றிய விரிவான விளக்கங்கள் இருக்கும். இப்போ வந்து இது இந்த இடத்துல நம்ம சொல்கிறதுக்கு எப்படி அப்படின்னா, ஆன்மீகத்துலேயும் நம்மளோட ஆன்மீக பயணத்தில் ஈடுபட்டு எப்பப்பெல்லாம் நம்ம ஆன்மீகமுடைய சார்ந்த விஷயங்கள் பண்ணுறோமோ, தாங்களாகவே முன்வந்து தங்களது நேரத்தை ஒதுக்கி எங்களது குழுவை சிறப்பாக நடத்தி கொண்டிருப்பவர்களையும் தமிழ் சொந்தத்தில் இந்த நாங்கள் தொடங்கிய நாள் முதல் இப்பொழுது தான் முத முதலாக சீல்டு கொடுத்து கௌரவிக்கிறோம். அதில் தொடர்ந்து இதுவரை நமக்கு ஆதரவு கொடுத்தவர்களை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இப்பொழுது அவர்களை கௌரவப்படுத்த இருக்கிறோம். முதலாவதாக நாம் கௌரவப்படுத்த இருப்பவர், நம்ம சொல்கிற சீல்டு கேட்டகரி கரெக்டாக பார்த்துட்டு வாங்க, சிஆர் ஜோதிட சொந்தங்கள் என்ற ஆப் மெம்பர்ஸ் வரிசையில் திருமதி சந்திரா உப்ளி பெங்களூரிலிருந்து இதற்கு தேர்வாகியிருக்கிறார். அவர் வர முடியாத காரணத்தால் அந்த விருதை பெற இருக்கிறார் அவரது உற்ற நண்பர் திரு சக்கரபாணி சென்னையிலிருந்து. அவரை மேடைக்கு வாலண்டியர்ஸ் அழைத்து வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். இப்பொழுது திரு சக்கரபாணி அவர்கள் நமது தலைவரை கௌரவப்படுத்துகிறார் பொன்னாடை போட்டி. உங்களது கரகோஷத்தை அறிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். சந்திரா மேடம் சார்பில் இன்னைக்கு இந்த விருது வாங்குறது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். சந்திரா என்னுடைய தங்கச்சி மாதிரி, என்னை விட ஒரு மாதம் சின்னவோ, ஆனால் நான் அடிக்கடி இந்த ஜோதிட விஷயங்களை பற்றி அவங்களோட பேசுவேன். அவங்க சொல்கிறதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இதுவாக சொல்லுவாங்க, அதுதான் கரெக்டு அப்படின்னு அவங்க அடித்து சொல்லுவாங்க. அதுக்கு உண்டான ஒரு உதாரணங்கள்லாம் எடுத்து சொல்லுவாங்க. அவங்க சார்பில் நான் இதை வாங்கிக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். நன்றி சார். அதாவது சந்திரா உப்ளி மேடம் வந்து ஃபஸ்ட்டு வந்தப்போ ஜூம் மீட்டிங்கில் உட்காரப்ப என்கிட்ட ஒன்று சொன்னாங்க, சார் எனக்கு பேக் பெயின் இருக்குது, அரை மணி நேரத்துக்கு மேலே என்னால் உட்கார முடியாது, உங்கள் மீட்டிங்கை 1/2 hour முடிச்சுக்கோங்க அப்படின்னாங்க. சரிங்க அப்படின்னோம். அதுக்கப்புறம் இப்போ மீட்டிங் எவ்வளோ நேரம் போகுதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும், 3-4 மணி நேரம் போகும். எல்லாரும் போனாலும் அவங்க போக மாட்டாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து, இவங்களும் சேர்ந்து உட்காந்துருப்பார் சக்கரபாணி சாரும், ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா அதை சர்ப்பை போட்டு அலசி காயப்படாமல் போகவே மாட்டாங்க, காஞ்சதுக்கப்புறம் தான் போவாங்கன்னுவாங்கல்ல அது மாதிரி. அதே மாதிரி ஒரு ஒரு மீட்டிங்லேயும் சக்கரபாணி சார் மிஸ் பண்ணதே இல்லை, அதே மாதிரி சந்திரா உப்ளி மேடமும் மிஸ் பண்ணதே கிடையாது. ஈவன் அவங்களுக்கு உடம்பு சரியில்லைனா கூட மைக்கை மியூட்டில் போட்டு கூட கேட்டுக்கிட்டு இருந்தாங்களே தவிர அவங்க எதையுமே மிஸ் பண்ணலை. ஸோ அப்படி ஒரு மிகச்சிறந்த ஜோதிட ஆளுமை, ஜோதிட இன்ட்ரெஸ்ட் இருக்க இவங்க இருவரும் இணைந்து நம்மளோட பயணிக்கிறது நம்மளுடைய பாக்கியம்.